ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு வகை டிஷ் செய்ய போகிறோங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசியில் பாயா செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து இட்லி மாவு மீந்த மாவை நம்ம போண்டா செய்ய போகிறோங்க. சூப்பரான புளிப்பான போண்டா செய்ய போகிறோங்க. இவ்வளோ மாவு மீந்துருச்சு, மூணு நாள் ஆச்சு அரைச்சி, அதை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு போண்டா வந்து செய்கிறேன். அரிசி பாயாசம் வந்து நிறைய வகை சேர்க்கலை. என்னென்னு கேட்டிங்கன்னா பசும்பால் சேர்க்கலை, தேங்காய் போடுவேன், தேங்காய் சுரண்டி போடுவேன், அதுவும் போடலை. சிம்பிளாக நான் வந்து பாயா செஞ்சுருக்கேன், அதே மாதிரி சிம்பிளாக போண்டா செய்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ருசியாக சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இட்லி மாவு மீந்து போனதில் நம்ம போண்டா செய்கிறத பார்த்துக்கலாம். புளிச்ச மாவு, இதில் அரை ஸ்பூனு பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு தாங்க, தயிர் வந்து கால் கப்பு, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், மல்லித்தழை, கருகப்பில்லை, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், சோடா உப்பு, இது வந்து மிளகாத்தூள். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் மாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுருக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னன்னு எனக்கு தெரிவிங்க மறக்காமல். தேங்க்யூ.